ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் என் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஸ்டிச்சஸாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஈஸியாக வரும். அதே மாதிரி தான் இந்த என் நாட்டும். எப்படின்னா, எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அந்தளவு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு லாஸ்ட் லூப்பை இழுக்கணும். அந்த லூப்லேருந்து கீழே உள்ள த்ரெட்டை எடுத்து அந்த செகண்ட் லூப், அந்த செகண்ட் லூப்லேருந்து நீளை திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் லூப்பு விட்டு இழுத்து கீழே த்ரெட்டை டைட் பண்ணால் நம்மளுக்கு லாக் ஆகிடும். திரும்பி பார்ப்போம், எவ்வளோ த்ரெட் வேணுமோ அந்தளவு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு லாஸ்ட் செயின் ஸ்டிச்சை நல்லா லென்த்தாக இழுத்து விட்டுணும். இழுத்துட்டு அதுக்குள்ளேருந்து கீழே நீட்டில் குத்தி ஒரு த்ரெட்டை இழுக்கிறோம். அது செகண்ட் லூப். ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள நீட்டில் விட்டு அந்த செகண்ட் லூப்பை இழுத்து அந்த செகண்ட் லூப்லேருந்து நீட்டில் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை த்ரெட்டை இழுத்து கீழே டைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாக் ஆகிடும். இப்போ அந்த மேலே நீட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த த்ரெட்டை எப்படி கீழே இழுக்கிறது அப்படின்னா, பக்கத்துலேயே நீடில் குத்தி அந்த மேலே வர த்ரெட்டு உள்ளே விட்டு அந்த மேலே உள்ள த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மேலே உள்ள த்ரெட் கீழே போயிடும். மேலே வந்து எந்த த்ரெட்டுமே வெளியில் நீட்டிகிட்டு இருக்காது. ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு தான். திரும்பி இந்த என் நாட் போடுறத ஜூமிங்கில் காமிச்சிருக்கேன், ஸ்லோ மோஷனில் இருக்குது. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லாங்காக ஒரு லூப் இழுத்துட்டு பக்கத்துலேயே நீங்கள் குத்தி அடியிலேருந்து ஒரு த்ரெட்டை எடுக்கணும். அது செகண்ட் லுக். அது அப்படியே ஃபர்ஸ்ட் லுக்குள்ளே இழுக்கணும். இழுத்துட்டு அந்த செகண்ட் லூப்லேயும் நீடில் திருப்பி ஃபர்ஸ்ட் லூப்பை இழுத்தோம் அப்படின்னா கீழே உள்ள த்ரெட்டை இழுத்து கீழே உள்ள த்ரெட்டை டைட் பண்ணணும். டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னாட் விழுந்துடும்.